கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிக வாகன மோதஹஸ்த ஷாமளகர்ண விலம்பிரசூத்ர வாமண ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரனா மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டேன்னா பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் நம்மளுடைய டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேத பண்டிதர்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஆலயங்களும், சார் இந்தந்த ஆலயங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் பூஜையே நடக்காமல் இருக்குது சார், நீங்கள் சொல்லி இப்போ அர்ச்சகர் வந்து ரொம்ப அழகாக அதை செய்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் புராதான யாகங்கள், இந்த புராதான யாகங்கள்லாம் நான் எடுத்து பண்ணுறேன் சார், எங்களுக்கு நல்ல அர்ச்சகராக தேவைப்படுறது அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் நிறையா பேருக்கு நம்ம வந்து நம்மளுடைய டீம் அவர்களுக்கு ரொம்ப அழகாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தாராளமாக புராதான சக்தி வாய்ந்த மந்திரங்களோடு நீங்கள் செய்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறபோது 7358409425 என்ற எண்ணுக்கும், அதே மாதிரி சிவ வரம், சிவபெருமான் எனக்கு வரமா இல்லை எனக்கு சிவபெருமான் வரத்தை தருவாரா, தோல்வியை மட்டும் கண்ட நான் வெற்றி எப்பொழுது காண்வேன், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மனசில் அடங்க முடியாத துக்கத்தை கொடுக்கறது, இதிலேருந்து மீள்றதுக்கு என்ன வழி, எனக்கு அவ்வளவு திறமை இருக்குது இருந்தாலும் அழுத்தி நான் கீழே போயிட்டே இருக்கேன், எனக்கு ஜெயிக்கணும் மேலே வரணும் என்ன பண்ணுறது. உண்மையாகவே சிவ வரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வரமாக மாறும். 7397394829 இந்த வகுப்புக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லெக்சர் உங்கள் லைஃப் சேஞ்சிங் ஒர்க் ஷாப்பாக இருந்துருக்கும். 10 days டெய்லி 1.5 மணி நேரம் என் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து தொழில் ரீதியான நிறையா சிரமம் இருக்கிறவா, தொழில் ரீதியான நிறையா கவலை இருக்கிறவா, ஒரே ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். இது நான் நிறையா பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்திருக்கேன், நான் கோயிலில் இருக்கும்போது வழிபட்டிருக்கேன், கிட்டத்தட்ட நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன் சக்ஸஸ் ஆகிருக்கு. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு சிதர்த்தேங்காய் உடச்சி பாருங்கள், பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை எருக்களம் மாலை பிள்ளையாருக்கு போட்டு பாருங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செய்து பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 22/9/2021 ஸ்ரீபிலோ ருஷம் புரட்டாசி மாதம் 6ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, காலை 6:31 வரை. பின்பு ரேவதி. இன்றைய திதி பிரதமை, காலை 6:28 வரை. பின்பு த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். நல்ல நேரம் காலை 9:15 to 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேன்னா மகாலய பக்ஷம் ஆரம்பித்து இன்றைக்கி 2வது நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் த்விதியில் இந்த திதியில் வந்து பெரியவங்க யாராவது இதாக இருந்ததுன்னா அவளுக்கு வந்து ஸ்ராத்தங்கள் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம். இந்த பக்ஷம் முழுக்க ஒவ்வொரு திதியை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். த்விதியை திதியில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி ஸ்ராத்தங்கள் பண்ணிக்கொள்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவர்களுடைய அனுகிரகம் பூர்ணமான ஆசீர்வாதமும், உங்களுக்கு புத்திரபாக்கியம், திருமணம், உங்கள் குடும்பத்தில் நடைபெறாத ஏதாவது மங்கள காரியங்கள் இருந்தால் அது சிறப்பாக நடைபெறுறதுக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் மகாலய பக்ஷத்தில் பார்த்துட்டோம்னா நேற்றைய தினம் தாண்டி இன்றைய தினத்தில் த்விதியை திதிக்குண்டானது, ஆக இன்றைய திதிக்குண்டான விசேஷ விஷயங்களை எடுத்து செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நட்சத்திரம் ரேவதி, விசேஷகரமான நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் ஆன்லைன் சம்மந்தமாக அதுமாரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய திதி இன்றைய நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்தோம், இன்றைக்கி நாளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பவர்களே, யதார்த்தமான சிக்கல்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவீங்க, இந்த பிரச்சனையும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பணம் பொருளாதாரம் நிறையா இருந்ததுன்னா எல்லாத்துக்கிட்டையும் மதிப்பு இருக்கும். பணம் பொருளாதாரங்கள் இல்லாத போது சில பேர் சிரிப்பாக, சில பேர் சந்தோஷப்படுவா, சில பேர் பார்த்துட்டேன்னா நம்மளை சங்கடப்படுத்துவா, சரி இதையும் தாண்டி வருவோம் அப்படிங்கிற ஒன்று. அதே சமயத்தில் புதுவகையான ஒரு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்யும் பொழுது நம்மளுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும். அவனருளாலே வந்தால் வணங்கிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். அதே போல் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஃபவுண்ட்ரி சம்மந்தமாக, ஃபேக்ட்ரி சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், இடம் போட்டு விற்பனை பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா விஷயங்களும் பேசியாச்சு, முடிஞ்சாச்சு, இந்த பொருளை இவன் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அதன் தடங்களாக எடுத்தேன்னு வருத்தப்பட்டவளுக்கு திருப்பி அது தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாதன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்களை, எதிர்ப்புகளை தாண்டி ஒவ்வொரு விஷயத்தை ஜெயிச்சுட்டு வருவீங்க. பல நேரங்களில் மன சோர்வுடும், பல நேரங்களில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தீராத நம்பிக்கை இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டுருவோம், அகாடமி எடுத்துகிட்டு இருக்கோங்க, ஸ்கூலில் ஹெட் பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கிறவங்க, மேலும் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகும். கவலைப்பட வேண்டாம், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இருப்பினும் ஜெயிச்சு திருப்பியும் அதில் பல போராட்டங்களை தாண்டி ஜெயித்து வருவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி அன்பர்களே, நிறைய காரியங்களில் பல வெற்றிகள் உண்டு. அப்பப்போ 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது. இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் எடுத்து பேசலாம். இல்லைனா எவ்வளோ தர்ம சங்கடங்கள் அப்படின்னு அப்பப்போ யதார்த்த வருத்தங்கள் பட்டுருப்பேர், அதை தாண்டி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு சிறு விஷயங்களில் மனசங்கடங்கள் இருக்கும், அதையும் தாண்டி வருவீங்க. யதார்த்தமாக சில குழப்பங்கள் இருக்கும்போது அந்த குழப்பங்களை தாண்டின சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, பல நேரங்களில் பல விருப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் மற்றவளுக்காவது சரி விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போன்னு விட்டு கொடுப்போம், ரொம்ப நாளாக கிடச்ச கோபங்கள் வரும். அந்த மாதிரி இன்றைக்கு தினத்தில் சில விஷயங்கள் பொறுக்க முடியாமல் டக்குன்னு சொல்லிடுவேன், அப்படி வேண்டாம். பொறுத்தோர் பூமியல்வர், இன்னும் பொறுமையாக இருந்தால் வெற்றியை குடிக்கக்கூடியதாக இருக்கும். பூர நட்சத்திரத்திற்கெல்லாம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மகம் உத்தர நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துக்கத்தை போக்கக்கூடிய வேளவன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இது நடக்கலை, அது நடக்கலைன்னு வருத்தப்படுறத விட இது நடந்துருதுன்னு சந்தோஷப்படுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நல்ல காரியங்கள்லாம் தெய்வாதீனமாக அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் தடங்கள் வரும், அதுவும் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு எடுத்துப்பீங்க. பரீட்சையை படிக்கக்கூடியவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்புலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல சேர்த்துவாளான்னு எதிர்பார்க்கறத விட வேறு நல்ல இடமாக எதிர்பார்க்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, நன்மை உண்டு, ஜெயம் உண்டு, லாபங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருக்குது. பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் மனசங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், அதையும் தாண்டி சில நல்ல விஷயங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. காலை வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளை நாள் முழுதாக நம்ம கேரி அவுட் பண்ண வேண்டாம். சிலதை விட்டுட்டு நம்ம இயற்கையாக சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது மற்றவாழ 4 பேர்த்த சந்திக்கும்போது மன நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. வேலை இல்லாதவாளுக்கு வேலை இடமாற்றங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிக ராசி அன்பர்களே, முந்தி இருந்ததுக்கு நான் இப்போ 100 மடங்கு மாற்றங்கள். ரொம்ப தெல்ல தெளிவாக பேச ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசும்பொழுது கட் அண்ட் ரைட்டாக அதை பேசிப்பேன். சரி, யாருக்கும் சங்கடம் வேண்டாம்,
இத்தனை நாள் இப்படியே விட்டுட்டோம், பேசாமல் பேசுகிறத கேட்கலாம் இல்லைனா தெளிவாக பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவளுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்குது. வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். குழந்தைகள் சில நேரங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் தவறுதலாக ஏதேனும் போடுறது, காஸ்ட்லியான பொருட்களை போடுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கூட மாட இருந்து கவனித்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை நம்ம வாட்ட கொடுத்ததுக்கப்புறம் அவளை திட்டுறதில் அதில் நியாயமே இல்லாத விஷயங்களாக இருக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி என்பவர்கள் அரசியலில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கு நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன காரியங்கள் தடைவரக்கூடிய விஷயங்கள்லாம் தெய்வீக அனுகிரகத்தில் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நினம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, விசேஷ வழிபாடு தனுராசி. மகர ராசி அன்பர்கள், எல்லா விஷயங்களும் ரொம்ப வேக வேகமாக செய்யக்கூடிய உங்களுக்கு சில தாமதங்களை, சில காரியத்தை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நேரங்கள் சில யோசனைகள் தான் இதில் உடல் ஆரோக்கியத்தை தொய்வாக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதையும் தாண்டி பல சிந்தனைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், டாக்டர் இருந்துருக்கிறவங்க, நர்சிங் படித்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய ஹாஸ்டல் வச்சுருக்கிறவளுக்கு தரநாள் ஆட்கள்ல சரி இப்போ தான் வந்து சேர்ந்துட்டுருக்கா, சரி இனிமேல் இன்னும் நல்ல பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கும், கவலைப்பட வேண்டும். மனசில் யதார்த்தமாக தோணுதா டக்கு டக்குன்னு பேசிவிடும், அது சில நேரங்களில் சங்கடங்களை கொடுக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பேசிட்டோமேனு மன திருப்தி அடையக்கூடியதாக திருமண காரியங்கள் கை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு வரங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் யாரேனும் உங்களை டக்குன்னு பேசி நீங்கள் இல்லைன்னு நினச்சி பேசிட்டு நீங்கள் பின்னாடியே நின்றுட்டுருப்பேன், நீங்கள் அவ பற்றி என்னங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் சரி இப்படியா பேசின்னு இருக்க, சரி விடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் எதெல்லாம் உங்களை முன்னாடி ஒளிவு மறைவாக இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு வெளியில் காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். யாரெல்லாம் உங்களை பற்றி பின்னாடி பேசலாலாம் அவளெல்லாம் உங்களுக்கு யார் என்பதை காண்பித்து கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சிமெண்ட் சம்மந்தமாக ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானது மூகாம்பிகை வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் வந்து. பிரயாணத்தை பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக நம்ம போகணும். இது அவசியம்னா போல இல்லைன்னா விட்டுடலாம். யாட்டியாக அவசரப்பட்டு டக்குன்னு பேசிடப்பட கோவப்பட்டு பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில மனசில் இருக்கக்கூடிய குறிக்கோளை ஜெயிக்கிற வரைக்கும் அந்த விஷயத்தை யாட்டியும் சொல்லாதீங்க, வைராக்கியத்தோடு வச்சுருங்க. நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் இருக்குது, அதை பற்றி திட்டங்கள்லாம் போடுவீங்க. குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறமின்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராசத்தில் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் காரியங்கள் தட்டி போகிறது, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் ராகு கேது பரிகாரங்கள் செய்து கொள்ளணும் சார், இது உண்மையாகவே பெரும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் சார், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கணித்த பிரகாரம் ஃபஸ்ட்டு மேஷராசி என்பர்கள் ராகு கேது பரிகாரங்கள் அவசியம் பண்ணும். ஏன்னா சில காரியங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறது, சில நேரங்கள் பார்த்திங்கன்னா அந்த காரியங்கள் தடங்களாக இருக்குது. அதே மாதிரி ரிஷபராசி என்பர்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மனசங்கடங்கள், கடன்கள் குறைய, பிறர் மூலமாக இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் போக, திருமண காரியங்கள் கைகூடுறதுக்கெல்லாம் நீங்கள் மேஷம், அடுத்தது பார்த்துட்டேன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கும் செய்து கொள்ளணும். அடுத்தது பார்த்துட்டேன்னா மிதுனம், இந்த மிதுன ராசி என்பர்களும் செய்து கொள்ளக்கூடியது ராகுகேது பரிகாரம் தான். மேஷம், ரிஷபம், மிதுனம் சொல்லிட்டு இருக்கேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டேன்னா ஒரு காரியத்தை வந்து முயற்சி பண்ணுறோம், மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்துருக்கு, நம்ம ஒன்று பேசணும் அவன் ஒன்று பேசின்ட்டுருக்கா, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றது, இதுக்காக ராகுகேது பரிகாரங்களை பற்றி சொல்ல வந்தேன். அடுத்தது பார்த்துட்டேன்னா கடகம் விட்டுருங்க. அடுத்தது சிம்மராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை சார்,
ஏதோ ஒன்று தட்டி போகிறது, மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, இவாளும் ராகுக்கேது பரிகாரங்கள் ஸ்ரத்தையாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி என்பர்கள் விசேஷங்கள் நடக்கிறதுக்கு தடையாகிறது, இது எல்லாமே அழகாக இருக்குது, விசேஷங்கள் நடக்கிறதுக்கு தடையாகிறது, பண வரவுகள் கொஞ்சம் தடைபடுறது, இந்த விஷயத்துக்கு கன்னிராசி என்பர்கள் செய்து கொள்ள வேண்டும். துளாராசி என்பர்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் காரிய தடை, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்காக தடைகள் வருது சார், ஆனால் எனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, அதனால் துளாராசி என்பர்கள் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தனுராசி என்பர்கள், தனுராசி என்பர்களுக்கு முயற்சி எடுக்கிறேன் சார், ஆனால் என்னால் அதை மீண்டு வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறவா தனுராசி என்பர்கள் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்துட்டேல்னா மகர ராசி, இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்துட்டேல்னா விசேஷங்கள் நடக்கிறதுக்கு நிறைய தடையாகிறது, எல்லாம் இருக்குது ஆனால் மன திருப்தி இல்லைன்னு சொல்கிறவா மகர ராசி என்பர்கள், அவளுக்கும் செய்து கொள்வது நல்லது. கும்பராசி என்பர்கள், கும்பராசி என்பர்களுக்கும் மகரத்துக்கு, அதாவது கன்னி என்ன சொல்லணும் மகரத்துக்கு என்ன சொல்லணும், அதே சமயத்தில் கும்பராசி என்பர்களுக்கும் அதே மாதிரி தான், மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல முடியல, மனசுக்குள்ளேயே போட்டுருக்கேன், நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை பண்ணலாம். ஆக மேஷம் ரிஷபம் மிதுனம், அடுத்தது பார்த்துட்டேன்னா சிம்மம், அடுத்தது கன்னி துலாம், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தனுசு, மகரம், கும்பம் சொன்னேன். விருச்சிக ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டும் மட்டும் ராகுக்கேது பரிகாரம், எப்படி ராகுக்கேது பரிகாரம் பண்ணுறது, சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக சொல்கிறேன், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஒரு 90 days பாலபிஷேகம், பசும் பாலில் அபிஷேகத்துக்கு கொடுங்க, இதை ராகுக்கேது பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம், இது பேசிக். அடுத்தது பார்த்துட்டோன்னா ராகுக்கேது பூஜை, இந்த ராகுக்கேது பூஜைகள் எந்த வகையெல்லாம் பண்ணலாம், அந்த ராகுக்கேது பூஜைக்கு இன்னென்ன என்னென்ன பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகுவுக்குண்டான அதிதேவதா பார்த்திங்கன்னா துர்கா தேவி, கேதுவுக்குண்டான அதிதேவதா கணபதி, இந்த மாதிரி பிராயஷ்சித்தம் தடங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ராகு கேது பரிகாரம், அதுவும் இந்தந்த ராசிக்காரங்க ராகுகேது பிராயஸ்தம் பண்ணால் தடங்கல்கள் போகும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம், இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் சிவவரம் என்ற வகுப்பு அற்புதமான வகுப்பாக, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு வகுப்பாக இதில் வந்து சேர்ந்திருக்கீங்க, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேலும் நானும் இதில் பங்கேற்கணும்னு நினைக்கிறேன். 739-739-482 எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட இப்போ ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலா மகேஸ்வரி வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரக ரோகா நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.